ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல எப்படி அல்வா செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோடய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குங்க. நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சு லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1-2 ஏலக்காவை நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். அப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம மசித்து வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே நெய் எல்லாமே ஆட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. அல்வா செய்ய செய்யவே நம்ம இடையில ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்குனால லைட்டாக ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 1 கப் அளவில் காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் சக்கரவள்ளி கிழங்கை வந்து மசிச்சு எடுத்து வச்சுருந்தோமோ அதே கப் அளவில் பாலும் எடுத்துக்கணுங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. இடையில இடையில நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்கிற பாத்திரத்தில் வந்து அல்வா வந்து ஒட்டாமல் வரணுங்க. அப்போ தான் அந்த அல்வாவோட ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.